ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவுல பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடும் தோஷத்தினால சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அதாவது சிலருக்கு வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் தட சீக்கிரம் திருமணம் நடக்காமல் இருக்கிறது நடந்தாலும் கணவன் மனைவியோட ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது சில பெண்களுக்கு வயதானாலும் திருமணம் நடக்க விடாமல் ஏதாவது ஒரு தட வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னா ராகு கேதுவால் ஏற்படும் நாக தோஷமும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற அனைத்தும் சேர்ந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளை ரொம்ப துன்பத்துக்கு உட்படுத்தப்படுவோம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு உட்பட்டவங்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க நேராக காலஹஸ்தி சென்று அங்கு அதற்குரிய பரிகார பூஜையை செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக வேறு எந்த கோவிலுக்கும் போகாமல் கும்பகோணம் அருகில் இருக்கிற திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு போகணும் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கு ராகுகால நேரத்துல நடக்கும் பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு அங்கு வேறு எந்த இடத்துக்கும் போகாம எந்த கோயிலுக்கும் போகாம கும்பகோணத்திலேயே தங்கிடணும் மறுநாள் எழுந்து திருவிடைமருதூர் கோயிலுக்கு சென்று பிரம்மஹத்தி பரிகாரம் செஞ்சு அங்குள்ள மகாலிங்கரை வணங்கி அங்குள்ள சுவாமிக்கும் மூகாம்பிகைக்கும் பெரிய மாலை ஒன்றை வாங்கி சாத்தணும் பின்பு வேறு எந்த கோவிலுக்கும் போகாம நேரா வீட்டுக்கு வந்துடணும் இந்த மூன்று கோவில்களை ஐந்து நாட்களுக்குள் நான் சொன்ன வரிசைப்படி அதாவது காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் திருவிடைமருதூர் மாதிரி வரிசையாக தரிசிக்கணும் ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு தான் போகணும் வேறு எந்த கோவிலுக்கோ எந்த இடத்துக்கோ போகக்கூடாது உங்களது சூழ்நிலை பொறுத்தவாறு எ எவ்வளோ நாட்களுக்குள்ளே பார்க்க முடியுமோ ஆனால் அஞ்சு நாட்களுக்குள்ள தரிசனத்தை நீங்கள் பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறு மாற்றமாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்றத நான் நிச்சயமாக தெரிவிச்சுக்கிறேன் சக்தி வாய்ந்த பரிகார முறை இது அன்பர்களே கொஞ்சம் முயற்சி பண்ணி நிச்சயமாக செய்யுங்க நல்ல பலன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சிறப்புகள் நடக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் சுபிட்சம் மங்களம் பல சிறப்புகள் நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் கடவுளுடைய அருள் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களை நம்மளுடைய சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் அகதீசாய நமஹ